ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷா சமையல். இன்றைக்கி பருப்பே ஊற வைக்காமல் அரைக்காமல் ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு வடை செய்ய போகிறோம். நல்ல சுவையான ஹெல்த்தியான ஒரு வடைனே சொல்லலாம். இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் சட்டு சட்டு சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். டோனட் கேட்டாங்கன்னா இந்த மாதிரியும் செஞ்சு தரலாம். மேலே நல்ல சூப்பர் கிறிஸ்பியாக, உள்ளே நல்ல சாஃப்டாக, நல்ல இனிப்பான ஒரு வடை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு சூப்பரான, டேஸ்டியான, ஹெல்த்தியான டோனட் செஞ்சிடலாமா? எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் தஷா சமையல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சக்கரவாடி அப்படிங்கிற இந்த வடை செய்கிறதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு திருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் 2 வாழைப்பழம், நல்ல பழுத்த இனிப்பான வாழைப்பழமாக எடுத்து, இந்த சைஸில் எடுத்திருக்கேன், 2 வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சைஸில் 2 வாழைப்பழம். நல்லா இனிப்பாக இருக்கணும், புளிப்பு இல்லாத வாழைப்பழமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இதை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இதோட சேர்த்துக்கலாம். சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இனிப்போட லெவல் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கூடுதல் இனிப்பு வேணும் அப்படின்னா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி மைய நல்லா பேஸ்ட்டாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சர்க்கரை வடி வடை செய்கிறதுக்கு இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, தேவையான அளவுக்கு கோதுமை மாவு. நம்ம மிக்ஸ் பண்ண தேவைக்கு ஏற்ப மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு சில பழம் நிறைய தண்ணி விடும், ஒரு சில பழம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமாவை சேர்த்துக்கலாம். நல்லா முழு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன், நல்லா ஹீப்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமாவை எடுத்து சேர்த்துருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலக்கிறப்போ தான் நமக்கு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கெட்டியாயிடுச்சுன்னா திரும்ப தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் வாழைப்பழம் அரைச்ச அந்த விழுதில் இருக்க ஈரப்பதத்துலேயே நாம் வடையை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நல்லா ஓரளவுக்கு கெட்டியான பதத்தில் பிசைஞ்சதுக்கப்புறமா 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதோட நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறப்போ நமக்கு இந்த மாதிரி கையில் வந்து ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியாக ஒட்டாது பிசு பிசுன்னு. அது மட்டும் இல்லை, வடையோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதையும் நாம் சேர்ந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு 1-5 நிமிஷத்துக்கு மட்டும் நாம் இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப 1 அழுத்தம் கொடுத்து மாவை பிசைஞ்சதுக்கப்புறமா நமக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம வடையை உருட்டி எடுத்துக்கலாம். வடையை ரவுண்ட் ஷேப்டாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டு எல்லா பக்கமும் சமமான அளவாக வர மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் ஒரு சின்ன ஓட்டையை ஒன்று நம்ம போட்டுக்கலாம். உளுந்த வடைக்கெலாம் நம்ம ஓட்டு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியான மாவு பக்குவத்தில் இருந்தது அப்படின்னா நமக்கு எண்ணெயும் நிறைய குடிக்காது, அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா மாவுலையும் நம்ம அழகாக குட்டி குட்டி வடைகளாக தட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் தட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இன்னும் நல்லா சூடாக இருக்கணும், போட்டோன்னே நல்லா இந்த மாதிரி நொற பொங்கி வர அளவுக்கு எண்ணெயோட பதம் இருக்கணும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு 1-30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வடையை திருப்பிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வடை வந்து கரெக்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இல்லை அப்படின்னா வடை வந்து நம்ம வாழைப்பழமெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு வந்து கீழே தீஞ்சு போகிற மாதிரி கலர் வர ஆரம்பிச்சிடும். அதனால் 30 செகண்ட்ஸ்க்கு தடவை திருப்பி விடணும். அதே மாதிரி கண்டிப்பாக லோ டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க. நொற வந்து நல்லா அடங்கிருச்சு அப்படின்னா வடை வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு கலரில், கிறிஸ்பியான ஒரு லேயரில், உள்ள நல்லா சாஃப்டாக, சூப்பர் டேஸ்டியான சக்கரவாடி வடை டக்குன்னு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. வடை சுடுறப்பவே வாசனை கம கமன்னு 4 வீட்டுக்கு போயிடுங்க. எத்தனை சாப்பிட்டாலும் பத்தாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான இந்த இன்ஸ்டன்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய், டேக் கேர்.